ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். டேய் தெரியுமா தெரியாதா, சஹால்லாம் செம காண்டு வைக்கிறாரு ஆர்சிபி மேல அப்படின்னு நம்மள பல பேர் நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் எவன் சொன்னா, அதெல்லாம் சும்மா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யுஸ்வேந்திர சஹால் அவர்கள் பழசெல்லாம் மறந்து திரும்பவும் நான் என்னதான் இருந்தாலும் நானும் அந்த காலத்துல ஒரு ஆர்சிபி இருந்தாண்டா டேய் அப்படின்ற மாதிரி போடு தலைவனுக்கு ஒரு ட்வீட் அப்படின்ற மாதிரி போட்டு விடுக்கிறாப்ல. என்ன பண்றது பக்க கதா வீடியோ பாய்ஸ் கேர்ள்ஸ் நம்ம எப்படி ஹை ஃப்ரம் பாலா. யுஸ்வேந்திர சஹால் அவர்கள் இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை பாட்டை மட்டும்தான் பாடலை, பட் ஒருவேளை ட்வீட் இது காப்பிரைட் பிரச்சனையாக இருக்குமோ தெரியல, பட் அவர் வந்து இந்த ட்வீட்டை போட்டு விட்டுருந்தார். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இது டிபியே மாற்றி விட்டாப்புல தலைமை, எது விராட் கோலியோட கட்டி பிடிச்சி நடந்து போகிற மாதிரி அந்த ஆகாயம். இது தோனி பாட்டாச்சா, விராட் கோலிக்கு எதாவது பாட்டு இருக்குதாங்க, இப்போ இருந்தால் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க, அந்த பாட்டை பாடுறேன் இடத்துல நல்லா பாடுவேன் நான், பாடக்கூடிய ஆள் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பாட்டை போட்டுவிட்டு பிஜிஎம் நடந்து போகிறமே ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம தலைமை யுஸ்வேந்திர சஹால் அவர்கள் வந்துட்டு 9.4 மில்லியன் ஃபாலோவர்ஸை ட்விட்டரில் கொண்டு நமது யுஸ்வேந்திர சஹால் அவர்கள் இந்த போட்டோவை தூக்கி வச்சுக்கிறார். என்னடா இருந்தாலும் டேய் எங்கள் அண்ணன் விராட்டுலாம் நான் இன்றைக்கி இங்கே இல்லைடா, அவருடைய சப்போர்ட் இந்த ஆர்சிபி ஃப்ரான்ச்சைஸி எனக்கு கொடுத்த வாழ்க்கை தான்டா இது அப்படிங்கிறத இந்த ஒரு ஃபோட்டோக்குள்ளே சொல்லிட்டார். ஏற்கனவே அவருக்கு அந்த கசப்பான சம்பவங்களை இது இந்த ஃபோட்டோ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பிரச்சனைலாம் எனக்கு ஃப்ரான்ச்சைஸி கிட்ட மட்டும்தான், எங்கள் அண்ணன் விராட் கிட்ட எனக்கு எந்த கோபமும் கிடையாது, இந்த ஃப்ரான்ச்சைஸி தான் என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துச்சு, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன், லீடிங் விக்கெட் டேக்கர் இன் ஐபிஎல்னு சொல்லி 175 விக்கெட்ஸையும் கிட்டத்தட்ட அவங்களுடைய ஐபிஎல் அவங்களுக்காக விளாடும் போது தான் எடுத்தேன், அந்த அந்த ஆர்ஆருக்கு வந்த கொஞ்ச நாளில் 175 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்கும்போது அவ்வளோ விஷயங்களை பண்ணி கொடுத்த என்ன எப்படி என்ன இவங்க வந்து இப்படி அசால்ட்டாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எல்லாம் மாப்பிள்ள உன்னை எடுக்கலான்னு தான் பார்த்தோம், பட் வேறு வேறு வீரர்களை எடுக்கணுன்றதுனால உன்னை ரீட்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இப்படி அனுப்புகிறாங்களே, இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அதை பற்றி அவர் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க, நான் வந்து எதிர்பார்த்தேன் அவங்க வச்சுப்பாங்கன்னு சொல்லி, பட் என்னை வந்து சிம்பிளாக ஒரு ஃபோனில் போட்டு இந்த மாதிரி இல்லைப்பா வாங்கணும்னு நினச்சேன் எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்க முடியல, பட் கவலைப்படாத ஆக்ஷனில் ஒன்று எடுக்கிறது நாங்கள் எங்களுடைய மிகுந்த அதிகமான முயற்சிகள் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அதுவும் ஒரு சரியான வடை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரியான வடை சூப்பர் வடை அது, என்ன மாதிரி வரன்றீங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன்லேயும் என்னை எடுக்கலை, அப்படிப்பட்ட என்னையை கழட்டி விட்டாங்க. கடைசியில் நான் இன்றைக்கி ஆர்ஆர் டீம் நல்லா ஜம்முன்னு தான் இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் முடியாமலாம் கிடையாது, கத்தி படத்தில் வர இவங்களாம் வந்துட்டு அண்ணே எனக்கு எப்படியாவது நம்ம இந்தியா வரணும்னு நம்ம ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணணும்னு அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணி பேசுகிற பசங்க மாதிரிலாம் நமக்கு கதை கிடையாது, நான் நல்லா ஜாலியாக தான் இருக்கிறேன், ஆர்ஆரில் இன்னும் பிரச்சனையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறப்பல. பட் இருந்தாலும் விராட் கோலிக்கிட்ட எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக ஒரு ஃபோட்டோ மூலமாக இவர் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறத வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.